ஹலோ லோக்கல் புது டிஸ்கஷன் இந்த ஒரு ஸ்கிரீன் மேத்தட் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூல் டைல் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரூஃபிங் டைல் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ரூஃபிங் பத்தி பேசினா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹாட் சம்மர் வந்துருச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரொம்ப அடிப்படையில் நாங்கள் வந்து ஹீட்டை வந்து நான் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய டைப் ஆஃப் ஹீட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸான வீடியோஸில் வந்து பேசியிருக்கேன் யூபிஎஃப்சி சீசன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஹீட்டோட வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த சம்மரில் வந்து நார்மலாக வந்து நீங்கள் மெட்டல் ஷீட் போட்டிருப்பீங்க, அந்த மெட்டல் ஷீட்னால ஏகப்பட்ட ஹீட் நீங்கள் ஹீட் பவுன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஹீட் பவுனத்துக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து ஒரு சொல்யூஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வந்து ட்ராகன் பைல் டைல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ராகன் பைல் டைல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து நம்மளோட கூரைகள் அமைச்சு நம்ம வந்து அதில் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக வந்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துருக்கீங்க, இப்போ நான் வந்து மெட்டல் ஷீட் போட்டு நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பர்கோல ஸ்டைலில் கார் பார்க்கிங்காக. ஸோ இந்த மாதிரியான ஓப்பன் ஸ்பேஸ்க்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணக்கூடிய மெட்டல் ஷீட் ஆகட்டும், பாலி கார்பன் ஷீட் ஆகட்டும், அக்ரிலிக் ஷீட் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம வேரியஸ் ஷீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து க்ளோஸ்டு ஏரியாஸ், அதாவது நம்ம வீடு நம்ம வந்து வசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய வீடுகள் பார்த்தீங்கன்னா வந்து நாலு பக்கம் வந்து உங்களுக்கு செவ்வறு இருக்கும், ஃபுல்லாக க்ளோஸ்டு ஏரியா இருக்கும். அப்போ அந்த மாதிரியான க்ளோஸ்டு ஏரியாஸில் நீங்கள் போய் நீங்கள் மெட்டல் ஷீட்டு, நீங்கள் பாலிகார்பனேட் ஷீட், அந்த மாதிரி நீங்கள் அக்ரிலிக் ஷீட், நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஷீட் போட்டாலும் உங்களுக்கு அதிகப்படியான ஹீட் வரும். ஸோ அந்த ஷீட்டில் வந்து டவருக்காக நிறைய மார்க்கெட்டில் வந்து ஷீட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்குது, ஆனால் அதுக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து அதிகப்படியான விஷயத்தை வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நான் வந்து நாங்கள் எங்கள் பில்டிங்ஸ்க்கு வந்து அதிகப்படியான இந்த ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்போம். பங்களா அதாவது ஸ்ட்ரக்சர் பில்டிங்கில் வந்து உங்களுக்கு மேல் டாப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேரளா டைப் ஆஃப் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அமைச்சு அதில் வந்து நாங்கள் இந்த டைப் ஆஃப் ஷீட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிருப்போம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்களா ஹவுசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் வந்து கூலிங் ஷீட்டோட வந்து ரெண்டு மடங்கு ஜாஸ்தி, ஆனால் லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகம். நம்ம மெட்டல் ஷீட் உங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ் வந்து கம்பெனி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸ் இந்த மாதிரி டூரேஷன் உங்களுக்கு வரும். ஆனால் இந்த ஒரு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 60 இயர்ஸ்க்கு ஆச்சு குறைஞ்ச பத்து அந்த ஷீட் வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்குள்ள குவாலிட்டியான அந்த ரூஃப் டாப் ஷீட் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இந்த ஷீட்ஸ்னால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து ஹை வெதர்லையும் வந்து அதிகப்படியான ஹீட் இருக்கும் போது உள்ள டெம்பரேச்சர் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து சப்போஸ் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கிராக் ஆச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து அதிகப்படியான வந்து சன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷீட் வந்து உங்களுக்கு அதாவது உங்கள் அதாவது டேர் அது கிராக் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபீலிங் ஆகிக்கும், தன்னைத்தானே வந்து அது செல்ஃப் ஃபீலிங் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷீட் வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் ஷீட் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1000x175mm உள்ள வரும். உங்களுக்கு பல்லுமா இருக்கும், அதனால உங்களுக்கு டிராகன் பைல் டைல் சொல்கிறாங்க. ஸோ ட்ராகன் டைல் மாதிரி ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்படி அமைக்கிறாங்க, ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் ஒர்க் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் எல்லா டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒர்க் நான் சொல்கிறேன். ஆரோஸ் வந்து ரெட்டக்கோப்பு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒர்க் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துக்க ஸ்டைல், ஸோ அந்த மாதிரி ஸ்டைல்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் ஒர்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து அமைச்சிருவாங்க. ஸோ அமைச்சிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், வி ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிஇவி ஸ்ட்ரக்சர் பில்டிங், ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் கண்டெய்னர் ஹவுசஸ், இண்டஸ்ட்ரியல் பில்டிங் அண்ட் வில்லாஸ். கைண்ட்லி காண்டாக்ட் அஸ், வி ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிஇவி ஸ்ட்ரக்சர் பில்டிங், 9402175. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அமைச்சிருவோம் நீங்கள் இமேஜில் பார்த்துருக்க மாதிரி. ஸோ இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு அமைச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து அடுத்த ஒர்க்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா வந்து நம்மள யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் ஷீட்டை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆரோஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறக்க நான் சொல்கிறேன் யூபிசி ஷீட் சொல்லிட்டு நிறைய ஷீட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் வந்து இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபைபர் போன் சொல்கிற ஒரு போர்டு இருக்கும். ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6mm to 10mm அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 18 and 24mm இந்த நாலு சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிராண்ட்ஸ் பார்த்து நீங்கள் பேசும்போது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், அது 3-4 லீடிங் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ பிராண்டை பொறுத்தவரைக்கும் வந்து நான் சொல்கிற லாஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து நல்லாருக்கு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இந்த ஃபைபர் போர்டில் வந்து என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10mm போர்டு எடுத்து நம்ம வந்து அந்த ஷீட்ஸ் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மேலே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லுக்கு உங்களுக்கு எப்படினா ஒரு கான்கிரீட் ஃபினிஷிங் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ வந்து அந்த பங்களா ஹவுஸ்க்குலாம் வந்து கான்கிரீட் ஃபினிஷிங் பண்ணி எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆயிரும். ஸோ இந்த ஃபினிஷிங்கோட டிகிரி பார்த்தீங்கன்னா ஸோ 12 degrees to 90 degrees உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தா அந்த லுக் வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஷீட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்க முடியும் இந்த டிராகன் பைல் டைலை. ஸோ இந்த டிராகன் பைல் டைல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போதும் அது மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிடும்போது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு 3D லுக்குக்கும் 2D லுக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் அது லைவில் 3D லுக்கு பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு 3D லுக்கில் உங்களுக்கு இந்த ஷீட் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் மாதிரி உங்களுக்கு இருக்கும்.
ஸோ ரொம்பவுமே இதுவாக சொல்லணும்னா நம்ம வந்து நம்மளோட ஓட்டு வீடுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு கலரில் வந்து தார் வந்து தார் மாதிரி தார் ஷீட்டு போட்டு ஒட்டுவோம் நம்ம. ஸோ பழைய ஓட்டு வீடுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிராக்ஸ் எல்லாம் வந்துருக்கும். ஸோ வந்து ஒரு 40 இயர்ஸ் லைஃப் இருக்கும், 40 இயர்ஸ் கடந்து அது சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்பேருக்கெல்லாம் வந்து அந்த ஷீட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஹீட்டு அதிகமாக இருந்தாலும் அந்த மாதிரி ஷீட்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஷீட்டு தான் இது. ஆனால் இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹைலி வந்து உங்களுக்கு நியூ டெக்னாலஜியில் வச்சு இதை அவங்க பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து டிசைன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸிங் பண்ணும்போதும் எந்த விதமான கிராக் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து இம்பார்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இதை எப்படி வரணும், உங்களுக்கு ஒரு பேக்கில் வரும். ஸோ ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 33 பீசஸ் வந்து ஒரு ஷீட்ஸில் வரும். ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து 1000 mm அந்த மாதிரி வந்து 175 mm. ஸோ இந்த சைஸ் அகலத்தில் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு ஷீட்டும் தனிப்பட்ட ஷீட்டு. ஸோ நம்ம இந்த போர்டு வந்து கிளியர் ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த போர்டு கிளியர் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இந்த ஷீட்ஸ் வந்து நம்ம அடிக்கிட்டே போகணும். ஸோ ஒன்றுக்கு மேலே உள்ள ஷீட்டு வந்து ஸோ நம்ம அடிக்கிட்டே போவோம். ஸோ இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கேரளாவில் வந்து ப்ரொஃபஷனலான டீமே இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அவங்க கூட அவங்க வந்து நமக்கு வந்து வித் லேயிங்கோடு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷீட்ஸோட குவாலிட்டி பொறுத்தளவுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து மாறுது. ஸோ நார்மலாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷீட்டு ப்ளஸ் வந்து லேயிங் பார்த்தீங்கன்னா வந்து 150 ரூபான்னு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 250 ரூபா வரைக்கும் அந்த ஷீட்ஸோட குவாலிட்டி இருக்குது. ஸோ இந்த நார்மல் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 30 இயர்ஸ் வந்துச்சுன்னா அந்த 2 அந்த டைம் வர அந்த இந்த ஹை ரெண்ட் குவாலிட்டி ஒரு 60-70 இயர்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வேரியஸ் பிராண்ட்ஸில் வந்து தயார் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற நாங்கள் இருக்கக்கூடிய காம்படிஷன் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற வெதரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கோல்டில் இருக்கும். ஸோ அந்த கோல்ட்லேயும் இந்த ஷீட்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணும். அதே மாதிரி வந்து ஹை வெதர்லையும் உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணும். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வெதனால் ஆகக்கூடிய அந்த கிராக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தன்னைத்தானே வந்து செல்ஃப் ஹீல் பண்ணிக்கும். அந்த ஷீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹீல் பண்ணிக்கும். ஸோ இந்த போர்டு ப்ளேஸ் பண்ணக்கப்புறம் இந்த இதை நம்ம இது மாதிரி ப்ளேஸ் பண்ணோம்னா ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு பங்களா ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் வந்து அதிகப்படியான பார்த்தீங்கன்னா வந்து கேரளாலேயே ஆட்கள் இருக்காங்க, அதிகமான கேரளா யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஹைலி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான வந்து மழை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்னா பில்டிங் நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி ஸ்கொயராக பில்டிங் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய விதமான கிராக்ஸ் ஆகட்டும் பில்டிங்கோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் உங்களுக்கு. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கெலாஸ்டியில் உங்களுக்கு ஃப்ளோ ஃபார்ம் அந்த 90 டிகிரி அந்த ஃப்ளோ ஃபார்மாக உருவாக்கிறாங்க. ஸோ இதனால மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கீழே வழிஞ்சு போயிடும். ஸோ பில்டிங் வந்து அதிகப்படியான அட்டாக் பண்ணாது. ஸோ இது வந்து அந்த பில்டிங்கோட லைஃப் வந்து ரொம்ப லாங்காக வரும். ஏன்னா வந்து நம்மளால் நம்மளோட வீடுகளை பார்த்துருக்கோம். ஸோ 4-5 இயர்ஸ் ஆஃப் ரைன் படிச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே போட்டுருக்க தண்ணி இறங்கும், வீட்டுக்கு வந்து தண்ணி இறங்கும். ஸோ அதனால வந்து இப்போ நம்ம புதுசாக வந்து சிஎல்சி பிளாக் ஆகட்டும் ஏஎஸ்சி பிளாக் ஆகட்டும் இப்போ நம்ம புதுசாக யூஸ் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி டைத்தில் வந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லை. நார்மல் செங்கல் தான் அங்கே ஈஸியாக கிடைக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான கூரை அமைக்கும் போது தண்ணி வந்து பில்டிங் கூட இறங்காது. ஸோ தண்ணி வந்து பில்டிங் கூட இறங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக பில்டிங்கோட லைஃப்பும் அதிகமாகும். அதே மாதிரி வந்து அதிகப்படியான ஹீட்டை வந்து டேரெக்டாக வந்து நம்ம கவுன்சிலில் படுத்தலாம். கவுன்சிலில் அதிகப்படியாக நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்சர்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த மேலே இது மாதிரி நம்ம டைல் ப்ளேஸ் பண்ணுறோம்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓடுகள். ஸோ ஓடுகளே இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி டபுள் டைம் சொல்லக்கூடிய அந்த ஓடுகள் வந்து கூரையும் வைப்பாங்க. அந்த ஓடுகள் என்னென்ன பிரச்சனை வரும்னா ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அந்த ஓடுகள் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸ்ட்ரக்சர் அமைச்சு அந்த ஓடு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சென்டரில் வந்து ஒரு 2 ஓடு உடஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஓடும் உங்களுக்கு ஈஸியாக உடஞ்சி வெளியே வந்துடும். ஆனால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் அமைச்சு அதில் வந்து போர்டு வச்சு அதுக்கு மேலே இந்த டைல் வந்து அடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சோளம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து அங்கேருந்து நிறைய தலைமுறை இருக்கும். சோழம் தேங்காய் அந்த மாதிரி அதுதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக் ஆகாது உங்களுக்கு. ஸோ ஈஸியாக அந்த பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டைலோட 5 mm thickness பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 mm thicknessல் வரும் உங்களுக்கு ஈச் டைல். ஸோ 5-5.2 ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் திக்னஸில் வரும். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு 5.5 டைல் வைப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டூத் எப்படி உங்களுக்கு காடி மாதிரி இன்டர்லாக் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு இன்டர்லாக் ஒரு டைம் இன்னொரு டைமில் உங்களுக்கு எல்லாமே லாக் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சீல் பண்ணிடுவாங்க. ஸோ சீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூனிக்கான ஒரு ஹவுஸாக நம்மளோட இந்த
ஹோல் இந்த செட் ஆஃப் லுக்கே உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அந்த பங்களா வீடோட ஸ்டைல் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைபர் போர்டோட அண்ட் ஃபிக்ஸிங் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ரேட்டு பார்த்தீங்கன்னா இது தனியாக வரும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 150 அந்த டைலோட ப்ரைஸ் வித் ஃபிக்ஸிங் ஒரு 250 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற லேபர்ஸ் தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்கில் அந்த அவங்களோட குவாலிட்டி பொறுத்தளவுக்கு வந்து இந்த ரேட் வந்து டிஃபர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மோர் தென் 1000 ஸ்கொயர் ஃபீட் இந்த மாதிரி அழகான பங்களா வந்து அமைக்கணும், இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் ஓவராக வந்து ஹீட் இருக்கு, அந்த ஹீட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அதே மாதிரி முக்கியம் சொன்னால் ஹோட்டல்ஸு சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்டாரண்ட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் நான் புதுசாக ட்ரை பண்ணணும், அந்த மாதிரிலாம் இம்போர்ட் பண்ணி பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைல ரெக்கமெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வந்து லுக் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நார்மலாக வந்து எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக மெட்டல் ஷீட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிமெண்ட் ஷீட் இது ரெண்டும் மாற்றி மாற்றி பார்த்துருப்பாங்க, புதுசாக அவங்க இதுவே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ தட் வந்து நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அவங்க வரக்கூடியவங்களுக்கும் நல்லா ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் இங்கே இந்தியாவில் இல்லை, ஸோ எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட செக்ஷன் முடிஞ்சு. உங்களுக்கு இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது, இந்த புது புது ஷீட்ஸ் பற்றி நம்ம பேசணும், ஸோ டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஷீட்ஸ் மேக் பண்ணால், ஸோ நாங்கள் எங்கள் டீம் திருப்பி சர்வீஸ் டீம் ரெடியாக இருக்கும். நாங்கள் சர்வீஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தெரியும் இந்த புது புதுமான ஷீட் பேசும்போது உங்களுக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும், டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுங்கள், நான் ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ, ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் த வீடியோ.